குட் மார்னிங். அழகு என்றால் உங்கள் மனதில் ஏது சட்டென்று தோன்றும்? நான் சொல்கிறேன் பாருங்கள். முதல் அழகு வந்து அம்மாவின் பாசம். இரண்டாவது அழகு தந்தையின் அறிவுரை, அப்பா. மூன்றாவது அழகு அக்கா எனும் தாயின் பாசம், அக்கா. நான்காவது அழகு தங்கை எனும் மகள், அந்த மகள் காட்டும் அன்பு, தங்கை. அடுத்தது ஐந்தாவது அழகு மழலை சிரிப்பு, மழலை. இதில் எல்லாத்தையும் விட ரொம்ப அழகு எதிரானா நம்ம எல்லாரிடத்திலும் காட்டும் அன்பு, பாசம், பணிவு. எல்லாருமே இந்த உலகத்தில் நமக்கு நம்ம கையில் வரணும்னா இந்த அன்பையும் பாசத்தை எல்லார்கிட்டையும் நம்ம காட்டணும்னா நம்ம வாழ்க்கையிலன்னா மேலே உயர்ந்து நிற்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. ஓகே, குட் மார்னிங். இந்த சேலஞ்சில் நீங்கள் ஒரு கோட்டு மேலே ஒரு கோடு வரக்கூடாது. அதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக கட் பண்ணுங்க, அழகாக போடுங்க பார்ப்போம். ஓகே, ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு ஒன்று வரைகிறீங்க, தப்புங்க. இன்னொன்று போடுங்க. பொறுமையாக யோசித்து செஞ்சால் அழகாக செய்யலாம். இதுவும் தப்பாக தான் போடுறீங்கன்னு நினைக்கிறேன், தப்பு தான். நெக்ஸ்ட் ஒன்று பொறுமையாக செய்யுங்க. ஓகே ஓகே, சூப்பர், வெரி குட். சமத்து கிட்டிடா. இந்த மூணு வேலை செய்யும்போது நம்ம கவனிக்க வேண்டியது நம்ம கடமை, நமக்குன்னு வேலை, நம்மளோட வேலை. அதை மட்டும் நம்ம பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஏவுகணையாக இருக்கும். ஓகே, சூப்பர். நாலு நாள் கொடுத்துடலாம் குட்டி. அதே 15 பால் நாலு கொடுத்தது போக மீதி எத்தனைடா இருக்கு? வெரி குட். நாலு எத்தனை பேருக்கு கொடுத்த? நாலு நாள் மூணு மூணாக கொடுத்த. 15 பால்ல எத்தனை மீந்தது? சூப்பர். எடுங்க, கிரீன், ப்ளூ, ரெட்டு, ஆரஞ்சு, ரெட்டு, கிரீன், ப்ளூ, ஆரஞ்சு, அவுட்டு கத்திஜா, ரெட்டு, ஆரஞ்சு, அவுட்டு ரிஃபாயா, ப்ளூ, ரெட்டு, கிரீன், ஆரஞ்சு, ப்ளூ, ரணேஷ் அவுட்டு. அடுத்தது பூஜா, அங்கே வாங்க. ரெட்டு, கிரீன், ப்ளூ, ஆரஞ்சு, ரெட்டு, கிரீன், ப்ளூ, ஆரஞ்சு, ரெட்டு, ரெட்டு, கிரீன், ஆரஞ்சு, ப்ளூ, ரெட்டு, ரெட்டு, ஆரஞ்சு, கிரீன், ஆரஞ்சு, அவுட்டு தானே, ஆரஞ்சு அவுட்டு, அவுட்டு, ப்ளூ, ப்ளூ, ரஹம் அவுட்டு. பூஜா, புஷ்பராஜ், அபிஷா, கிளாப் போடு, மூணு பேருக்கும்.